வெல்கம் டு சாய்ஸ் எஸ்எஸ். நான் பண்ண போகிற செக்மெண்ட்டோட பேர் மினிமிஸ்ட்ரி. இந்த மினிமிஸ்ட்ரியில் நீங்கள் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா, இந்த உலகத்தில் உள்ள அதிசயமான கிரியேச்சர்ஸ், உங்களுக்கு பதில் தெரியாத கேள்விக்கான பதில், இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ வாங்க, இந்த எதை பற்றி பார்க்குறோன்றதை பார்க்கலாம். ஸோ நம்ம எல்லோரும் திராட்சை சாப்பிட்ருப்போம். அந்த திராட்சை பார்த்தீங்கன்னா கொடியில் தான் காய்க்கும். ஆனால் ஒரு நாட்டில் இந்த திராட்சை மரத்தோடு ஒட்டி காய்க்கும். இன்றைக்கி அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த திராட்சை மரம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிரேசில் நாட்டில் இருக்குது. பிரேசில் நாட்டில் உள்ள மக்கள் இந்த திராட்சை மரத்தை எப்படி பேர் வச்சு சொல்கிறாங்கன்னா ஜபூட்டி காபா. அதே பிரேசில் நாட்டில் வாழ்கிற ட்ரைப்ஸோட லாங்குவேஜில் ஜபூட்டி காபானா ஜபூட்டின்றது ஆமைகள்னும் காபானா ஆமைகள் வாழும் இடம்னு சொல்கிறாங்க. ஏன் இந்த பேர் அந்த மரத்துக்கு வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆமைகள் வாழும் இடத்துல இந்த மரங்கள் அதிகமாக வளர்றதுனால ஜபூட்டி காபா அப்படின்ற பேர் இருந்துச்சு. இந்த மரத்தோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரீ இருக்குன்னு அந்த ட்ரீயோட ட்ரங்க்லையும் பிரான்சஸ்லையும் அப்படியே ஒட்டியே வளருங்க. ஒரு காம்பு கூட இருக்காது, அப்படியே மொத்தமாக ஒட்டியே வளரும். இதுதான் இந்த மரத்தோட ஸ்பெஷாலிட்டி. இந்த மரத்தோட ஒட்டி காய்க்கிற தன்மை தான் காலிஃப்ளோரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் இந்த மரத்தோட சயின்டிஃபிக் நேம்ல லாஸ்ட்ல காலிஃப்ளோரா அப்படின்னு ஆட் பண்ணியிருப்பாங்க. இந்த மரத்தோட ஃபுல் சயின்டிஃபிக் நேம் பார்த்தீங்கன்னா பிளீனியா காலிஃப்ளோரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மரத்தோட பழம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜாம்ஸ், ஜெல்லிஸ், ஜூசஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இந்த மரம் வந்து 15 meters வரைக்கும் வளரும். நல்ல வாட்டர் ரிசோர்ஸஸ் இருந்தால் வருஷம் முழுக்க கூட உங்களுக்கு காய் காய்க்கும். இந்த மரம் எந்தெந்த சாண்டில் வளரும்னு பார்த்தீங்கன்னா அசிடிக் தன்மை உள்ள சாயில்லையும் வளரும், பீச் மணல்லையும் வளரும். ஸோ இந்த மரம் எந்த சாயிலாக இருந்தாலும் ஈஸியாக அடாப்ட் ஆகிக்கும். அதனால் எல்லா சாயிலையும் ஈஸியாக வளரும். ஸோ இதுதான் இந்த மரத்தை பற்றிய இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் அமுத்திடுங்க, அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே அமுத்திடுங்க.